நோக்கியா 7500 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. நோக்கியா C3 இந்த மொபைல் வந்து நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால 7500 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட ஒரு சூப்பரான மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். நோக்கியா அப்படிங்கிற இந்த பிராண்ட்ல இருந்து தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மொபைல் போனை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நோக்கியா பிராண்ட் நேம் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா பார்ப்போம். ஸோ இதுதான் நோக்கியா C3 பாக்ஸ். மேல வந்து நோக்கியா C3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு ப்ளூ கலர் மொபைல் மாடல் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு உள்ள கொடுத்திருந்த மொபைல் வந்து ப்ளூ கலர் கிடையாது, அது வந்து சாண்ட் கலர் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ரியல்ல வந்து அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பேட்டரியில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மொபைல் பாக்குறோம். சோ பேட்டரி நம்ம தேவை அப்படினா கழட்டிக்கலாம். இந்த மொபைல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பட் அதுலயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்ன அப்படிங்கறத டீடைலா உள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு மைக்ரோ யுஎஸ்பி கேபிளோட ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது, வேற எதுவுமே இல்ல. சோ இப்போ மொபைலை பத்தி டீடைலா பாப்போம். முதல்ல பேட்டரியை போட்டு மொபைலை ஆன் பண்ணிட்டேன். சோ பேட்டரியை போடணும் அப்படினா பேக் கவரை ரிமூவ் பண்ண மட்டும் தான் போட முடியும். அதுக்கு வந்து இங்க சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பேக் கவரை வந்து ஓபன் பண்ணிக்க முடியுது. ஓபன் பண்ணிட்டு பேட்டரியை பிளேஸ் பண்ணிக்க முடியுது. சோ பிளேஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துருவோம். டாப்ல வந்து 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரைட்ல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க, மைக் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர் எதையுமே காணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல வந்து அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதுல சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோம்னா பேக் கவரை ரிமூவ் பண்ணி தான் பார்க்க முடியுது. சோ அதனால நீங்க சிம் போடணும் இல்ல மெமரி கார்டு போடணும் அப்படின்னா பேக் கவரை ரிமூவ் பண்ணா மட்டும் தான் போட முடியும். இது வந்து இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவா பார்க்கறேன். பேட்டரி வந்து நம்ம கவரை ரிமூவ் பண்ணி போடுறோம், ஓகே. பட் சிம் ஸ்லாட் இதெல்லாம்மே வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டைல் மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன். பட் டுயல் சிம் வித் டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். சோ இவ்வளவு தான் மொபைல்ல பிளேஸ்மென்ட். இப்போ டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 5.99 inch HD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கறனால டிஸ்ப்ளே நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. இன்டோர்ல டிஸ்ப்ளே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப அதிகமா சன்லைட்ல பார்த்தோம் அப்படினா டிஸ்ப்ளே அந்த அளவுக்கு பிரைட்டா தெரியல, கொஞ்சம் டார்க்கா தான் தெரியுது. ஆனா இந்த டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டான டிசைன், பெசல்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. அட்லீஸ்ட் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலாவது கொடுத்திருந்திருக்கலாம், கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மொபைல் பாக்குறதுக்கு பெருசா இருந்தாலுமே 5.99 inch டிஸ்பிளே தான் இருக்குது. சோ இந்த காலத்திலயும் இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நோக்கியா டிசைன் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல வந்து கார்னிங் கோல்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஒருவேளை நீங்க மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா மறக்காம டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க. அப்படியே ரியல்ல வந்து அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட் அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரியல்ல வந்து சிங்கிள் கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஃபிளாஷோட பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு டுயல் கேமரா மாதிரி இருக்கு. அதுக்கு கீழேயே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டன் கலர் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல சாலிடான பில்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், பிளாஸ்டிக் பேக்காவே இருந்தாலுமே. சோ பில்ட் அண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா இதுல கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் வந்து சிங்கிள் கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க, F2.0 அப்பர்ச்சரோட. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 5 MP கொடுத்துருக்காங்க, F2.4 அப்பர்ச்சரோட. 8 MP இருந்தாலுமே ஓரளவு பட்ஜெட் செக்மெண்ட்க்கு என்ன போட்டோஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே போட்டோஸ் கொடுக்குது. அவுட்டோர்ல போட்டோஸ் குவாலிட்டி எல்லாமே டீசென்டா இருக்கு, பெரிய அளவுல எல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. போட்டோஸ் வந்து டீசென்டா இருக்கு. லோ லைட்ல எடுத்தோம் அப்படின்னா போட்டோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இல்ல, நாய்ஸ் இருக்குது. இன்னும் இருட்டா எடுக்கும்போது ரொம்ப டார்க்கா தெரியுது. அவுட்டோர்லயே வந்து பெரிய அளவுல போட்டோஸ்ல வந்து டீடைல்ஸ் பார்க்க முடியல. கேமரா கிளாரிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக கேமரால ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல கிடையாது. இதுல போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியாது. பனோரமா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, போட்டோ வீடியோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது. செல்ஃபிக்கு வந்து அப்படின்னா வெறும் போட்டோ வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியும், மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வந்து போர்ட்ரேட் ஷாட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க சாஃப்ட்வேர்ல ஆப்டிமைஸ் பண்ணி. பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சருமே இந்த கேமரா
அவரால் கொடுக்கல. ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு பார்க்குற அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அடுத்ததாக இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிசாக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 1.6 GHz ஸ்பீட் இருக்கிற ப்ராசஸர். இதோட ஆன்டிடூ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வருது. அதனால் நீங்கள் பெரிய அளவுலலாம் கேமிங் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் லேக் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்க முடியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் கேம்ஸ் எல்லாமே விளையாட முடியுது, ஃப்ரீ ஃபயர் கூட விளையாட முடியுது. ஃப்ரீ ஃபயர் நான் விளையாண்டு செக் பண்ணேன், லேக் இல்லாமல் விளையாட முடிஞ்சது. ஆனால் நமக்கு வந்திருக்கிற வேரியன்ட் வந்து 3GB ராம் வேரியன்ட். ஒருவேளை 2GB ராம் வேரியன்ட்ல விளையாண்டோம் அப்படின்னா லேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியுது. இந்த மொபைல் வாங்கிட்டு பெரிய ஹையரன் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணும், பெரிய கேமர்ஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் எப்போயாவது விளையாடுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து கேமர்ஸ்க்கு இந்த மொபைல் வந்து சூட் ஆகாது. இதில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க. ஒரு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலில் இதை சொல்லலாம். எந்த ஒரு ஆட்ஸுமே பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கிளீனான ஓஎஸ்ஸாக இருக்குது. எந்த ஒரு ஜங்க்கும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேவையில்லாத ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா தேவையில்லாமல் எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. ஒரு பியூரான கிளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஓஎஸ். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாகவே நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து ரியரில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டாக நல்லாவே ஒர்க் பண்ணுது. பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம கை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுது. இண்டோரில் கூட நல்லா வேகமாகவே ஒர்க் பண்ணுது. இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதில் கூகுள் அசிஸ்டன்ட்னு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம். கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் அசிஸ்டன்ட்க்கு இதை யூஸ் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களை கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்கி கூகுள் அசிஸ்டன்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதில் கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல லவுடாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நெட்ஒர்க்லையும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தனா இங்கே எதுவுமே ஸ்பீக்கர் கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான். அந்த ஸ்பீக்கரில் மட்டும்தான் நம்ம மியூசிக் இதெல்லாமே கேட்டுக்க முடியுது. ஓரளவு சவுண்ட் வந்து டீசெண்டாக கேட்குது. மற்றபடி இதில் பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபைனலாக அதில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 3040 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 5000, 6000, 7000 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த காலத்துலேயும் ஒரு 3040 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 g வெயிட் வருது. இவ்வளோ வெயிட் கொடுத்தும் ரொம்ப கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் மொபைலோட டிசைன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுது. பட் நோக்கியா வந்து அந்த அளவுக்கு பெருசாக அவங்க மெனக்கெட்டு இந்த மொபைல் எல்லாம் டிசைன் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ அங்கங்கே இருக்கிறத வச்சு அப்படியே போட்டு ஒரு மொபைல் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. ப்ராசஸர் வந்து 28 nm ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால பேட்டரியும் கொஞ்சம் வேகமாகவே ட்ரைன் ஆகுது. ஒரு நாளைக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB ராம், 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 7500 ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த காலத்துலேயும் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதெல்லாம் மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3GB ராம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 9000 ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கேமிங்லாம் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா 9000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 3GB ராம் வேரியன்ட் வாங்கிக்கலாம். இல்லை நான் பெரிய அளவுலாம் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2GB ராம், 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது வாங்கிக்கலாம். டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்கனால நீங்கள் எஸ்டி கார்ட் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 7500 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இதில் சைனா மொபைல்ஸ் மாதிரி எந்த ஒரு ஆட்மே போட மாட்டாங்க. ரொம்ப க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஜங்க் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லாமல் கொடுக்கல. ஃபேஸ்புக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா இந்த மொபைலில் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ரிமூவபிள் பேட்டரியோட மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ரிமூவபிள் பேட்டரியோட ஒரு நோக்கியா ஃபோன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து 28 nm இருக்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால் பவர் கன்செப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு தான் பேட்டரி தாங்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோக்கியா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த நோக்கியா C3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட்டான நிறைய மொபைல் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க டெக் படிசா எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.